கடந்த மாதம் யாழில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த யாழ் பல்கலைக்கழக மாணவர்களான சுலக்ஷன் மற்றும் கஜன் ஆகியோருக்கு யாழ் பல்கலைக்கழகத்தில் இன்று அஞ்சலி செலுத்தப்பட்டது. யாழ் பல்கலைக்கழக கலைப்பிட மாணவர்களால் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த இவ் அஞ்சலி நிகழ்வு இன்று நண்பகல் பல்கலைக்கழகத்தின் கைலாசபதி அரங்கில் இடம்பெற்றது. உயிரிழந்த மாணவர்களுக்கு இதன்போது மலரஞ்சலி இடம்பெற்றதோடு மெழுகுவர்த்தி ஏற்றியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதன் பின்னர் முறையே மாணவர் ஒன்றிய தலைவர், பதில் துணைவேந்தர் மற்றும் முகாமைத்துவ பீடாதிபதி ஆகியோரின் இரங்கல் உரைகள் இடம்பெற்றன. உண்மையில் மண்ணிலே போடப்பட்ட வீடியோ ஒன்று முறையாக வருவதற்கு முன்னரே வடிவராமல் போய்விடுகிற சம்பவங்கள் இருக்கின்றன. சில நேரங்களிலே முளை இலையாக வருவதன் முன்னர், இலை கிளைகளாக வருவதற்கு முன்னர் தங்களுடைய காலத்தை முடித்து விடுகின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இங்கே நடைபெற்றிருக்கிற சம்பவம் அவை யாவும் வளர்ந்து கிளைகளை பரப்பி பூத்து காய்த்து எப்பொழுது இது தனியாக வரும் அதன் பயனை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என இருந்த வேளையில் நடைபெற்றிருக்கின்ற ஒரு கொடூர சம்பவமாகவே இது அமைகின்றது. எங்களுடன் கூடி திரிந்து விளையாடி திரிந்த இரு நண்பர்களை இழந்து அவர்களுக்கு மாலையிட்டு மெழுகுவர்த்தி கொளுத்தி கொண்டிருக்கின்றோம். இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பல்கலைக்கழக நட்பு, பல்கலைக்கழக பழக்கம் என்பது நாங்கள் கடந்து வந்த பாதைகளில் ஒரு வித்தியாசமானது. இந்த தருணத்தில் பல்வேறு கோபதாபங்கள், விளையாட்டுகள், சண்டைகள் இவையெல்லாம் தாண்டி வருகின்ற நட்பை எப்போதும் மறக்க இயலாது. யாழ்ப்பாணத்தை உலுக்கிய குறித்த கொலை சம்பவம் மக்களிடையே பாரிய அதிர்ச்சியை தோற்றுவித்துள்ள நிலையில் இதுகுறித்த விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.